கர்மியான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தினுடைய நாலாம் நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கவங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலும் நம்முடைய திருச்சபைகளின் சார்பாகவும் நான் உங்களை வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த நாளிலே இந்த காலை தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் இந்த இன்றைக்கு 10வது பகுதி இன்றைக்கு இன்றைய தேவ வார்த்தை என்ற தலைப்பில் 10வது பகுதிக்குள்ளாக நாம் இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் ஒரு அடியை மாத்திரம் நாம் பாடுவோம். இந்த நம்பிக்கையின் கீதங்கள் என்கின்ற நம்முடைய சபையின் புத்தகத்தில் தலைப்பு தான் மாற்றிருக்காங்க, எல்லாம் நம்ம புத்தகங்கள் தான். அந்த புத்தகத்தில் 112வது பாடல், வாரும் தேவா வான சேனைகளுடனே என்ற அந்த பாடல் இன்றைய தியானத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணினபடினாலே அந்த பாடலை தெரிந்து கொண்டேன். வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள் அளித்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள் அளித்திடுமே. ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே ஜனம், ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. மாமிசமானவர் யாவரிலோம் மாரியை பொழிந்திடுமே. இப்போ வாரும் தேவாவான சேனைகள் உடனே வந்து வர மருள் அளித்திடுமே. பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாரத்தின் 4ஆம் நாளின் காலை வேளைக்கு ஆவமுக்கு நாள் நன்றி செலுத்துகிறோமப்பா. 10ஆம் நாளின் தியானமாக இந்த தியானத்தை நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் எங்களை பலப்படுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த காலை தியானங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்மைப்படுத்தணும். இந்த நாளின் தியானம் உடைய சமூகத்திலே மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கவும், இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற வேலைகளிலே எங்களை தாங்கி வழி நடத்துகிறதாக இருக்கவும் நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலமாயிரும் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, அமேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், இந்த நாளினுடைய காலை தியானத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், அது விசேஷமாக நமக்கு இந்த ஆராய்ச்சியில் உங்கள் மன்னிக்க வேண்டும், அக்டோபர் மாதத்தில் நமக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கிற இந்த விசேஷமான ஆராய்ச்சியில் பரிசுத்தமானவைகளில் ஜாக்கிரதை என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பரிசுத்தமானவைகளில் ஜாக்கிரதை, பரிசுத்தமான காரியங்களிலே கர்த்தருடைய காரியங்களிலே எவ்வளவு ஜாக்கிரதையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளினுடைய தியானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனப்பாட வசனமாக மைய கருத்தாக தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் நமக்கு ஆராய்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக எழுதிற்று என்று சொல்லி தானியேல் 5:5 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், அந்த பாபிலோனுடைய அழிவு நெருங்கின அந்த வேளையில் அந்த ராஜா இருந்தார் நேபுகாத்நேச்சாருடைய பேரன் பெல்ஷாத்சார் என்று சொல்லக்கூடிய அந்த இளவரசன் இருந்தார். அந்த அரசன் அவனது இருதயத்தில் இருந்த மேட்டிமையானது பரிசுத்தமான காரியங்களில் அஜாக்கிரதை உள்ளவனாக அவனை மாற்றியிருந்ததை நாம் பார்க்கிறோம். மேட்டிமையினுடைய உச்ச கட்டத்திற்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை பாபிலோனிய பேரரசு சென்று கொண்டிருந்தபடினால அதை அழிக்கத்தக்கதாக தேவன் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டானதே அந்த இடத்துல சரித்திரத்தில் வரலாற்றினுடைய பக்கங்களிலே நம்மால் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடிகிறது. அந்த ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினதை நாம் பார்க்கிறோம். 1000 பேருக்கு முன்பாக
அவன் திராட்சை ரசம் அவன் பருகினதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனது மனைவிகள் மறுமனையாட்டிகள் அனைவரையுமாக அவர்கள் அவன் அழைத்து வந்து அந்த பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக பெரிய விருந்து செய்து அவன் என்ன செய்தான் என்றால் மகிழ்ந்து களி கூர்ந்து அது அதோடு நிறுத்தி விடாமல் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பொற்பாத்திரங்கள் இருக்கிறதே அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை, எருசலேம் தேவாலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சாரால் கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்கள் அவங்க தாத்தா பயந்தார். அதனால் தன் தேவனுடைய கோயிலில் கொண்டு போய் அவர்களை வைத்தார். ஏனென்று சொன்னால் அவருக்கு வந்து அவர் அந்த தெய்வத்திற்கு வந்து யெகோவா தேவன் குறைந்தவர் என்று அவன் நினைக்கவில்லை. தெய்வத்துக்கு தெய்வம் சமமாக போயிடும் சொல்லி ஒரு பக்தியோடு தான் அவன் என்ன செய்தான், அவன் கொண்டு போய் வைத்தான் அந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பாத்திரங்களை என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பெல்ஷாசார் துன்மார்க்கத்தினுடைய உச்சக்கட்டத்தை அடைந்த அந்த வேளையிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து வர சொல்லி அந்த நாளில்தானே அவளிலே மதுவை ஊற்றி அவனும் அவனது மறுமனையாட்டிகளும் மனைவிகளும் அதிகாரிகளும் குடிக்கத்தக்கதாக தேவ கோபாக்கினை அந்த பேரரசின் மேல் மூண்டது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே தேவன் அவர்களை அழிக்க சித்தமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அநேக நாட்கள் அவர்களுக்கு கிருபையாக கொடுத்தார். அவளை பயன்படுத்தி கொள்ளாதவர்களாக தேவ திட்டத்திற்கு முற்றிலுமாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தபடினால் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவன் குடித்து கொண்டிருந்த அந்த வேளையில் தானே கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளவரசன் அவனது கரத்தில் பாபிலோனிய நகரத்தை வீழ்த்துவதற்கான ஒரு திட்டமானது கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த கோரேஸ் ஒரு இளைஞனாக இருந்தான். அவனது திட்டப்படி அந்த நகரத்திற்குள்ளாக வந்து கொண்டிருந்த அந்த பெரிய நதி இருக்கிறதே ஐப்ராத் நதி, அதை வேறு திசையிலே அவர்கள் திருப்பிவிடத்தக்கதாக அந்த நதி வருவதற்காக பெரிய ஷட்டர்ஸு மதகுகள் என்று நாம் சொல்லுகிறோமே தமிழில், அந்த மதகுகளுடைய கதவுகள் இருக்கிறதே அது மிக உயரமாக இருந்தது. என்னென்னால் நதியின் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தபடினாலே அந்த நகரத்தின் உள்ளாக பாய்ந்து அது வெளியே செல்ல வேண்டும் அப்படி ஒரு அமைப்பு உண்டாக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். எதிரிகள் படையெடுத்து வந்தால் அந்த ஷட்டரெல்லாம் மூடிட்டா மூடாட்டா கூட தண்ணிலாம் வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி செழிப்பாக இருக்கும். 20 ஆண்டுக்கு வேண்டிய ஆகாரம் இருந்தது அந்த பட்டணத்திற்குள்ளாக அந்த ஜனங்களுக்கு என்று ஆனபடினால அவன் பெருமையினுடைய உச்சத்திற்குள்ளாக சென்றவனாக தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான பாண்டங்கள் இருக்கிறதே அங்கிருந்து வந்த பாண்டங்கள் அந்த கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்களில் அவன் என்ன செய்தான் என்றால் மதுவை ஊற்றி குடிக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அவன் ஒரு அஞ்ஞான அரசனாக இருந்திருக்கலாம், தேவனுக்கு சவால் எடுக்கத்தக்க விதத்தில் அவன் செய்திருக்கலாம், இல்லை அறியாமையில் செய்திருக்கலாம், இல்லை என்றால் இருமாப்பினுடைய உச்ச கட்டத்திற்கு அவன் சென்றிருக்கலாம். ஆனால் ஏலியினுடைய குமாரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்றால் தேவனை அறிந்த தேவனை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு போதகனுடைய பிள்ளைகளாக அந்த இரண்டு பேர்களும் இருந்து கொண்டு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் ஓப்பனியும் பினகாசம் என்ன செய்தார்னு சொன்னால் அங்கு வரக்கூடிய ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் இருக்கிறத அந்த ஆட்டினுடைய மாம்சம் இன்னும் மாட்டினுடைய மாம்சம் அவைகள் சரியாக வேக வேண்டும், அதன் பின்புதான் அதை ஆசாரியன் என்ன செய்யலாம் எடுத்து கொண்டு போகலாம். ஆனால் இவர்களோ அவைகள் வெந்து கொண்டு இருக்கும் போதே முக்கூர் உள்ள ஈட்டியை போட்டு அதில் இருக்கக்கூடிய மாம்சத்தை எடுத்து தங்கள் இச்சையின்படியே அவைகளை அவர்கள் செய்து புசிக்கத்தக்கதாக. அப்படிதானே பரிசுத்தமான தலைப்பினது பரிசுத்தமானவைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம இவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசாரியனுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் எவ்வளவு ஒரு அக்கிரமத்தை செய்தார்கள் எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் மனுஷருக்கு கண்ணியாக இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினால தசமபாக காணிக்கைகளை கொண்டு வந்து அவர்கள் செலுத்தின வேளையிலே ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை அரோசிகமாக எண்ணக்கூடிய அளவிற்கு பாவத்தினுடைய உச்சக்கட்டத்திற்குள்ளாக இந்த ஓப்பினியும் பிணகாசும் கடந்து செல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, எவ்வளவு படுபாதக செயல் அல்லவா தசமபாக காணிக்கைகளை நிறுத்தி வைத்து வேதனைகளை கொடுத்து ஒரு ஸ்தாபனத்திற்கு அப்படிதானே தலைவலிகளை உண்டாக்கி அவர்களுக்கு தலைவர்களை பற்றி கேவலமாக பேசுவது சில வேளைகளில். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இல்லையா எவ்வளோ ஒரு வேதனையை தறக்கக்கூடிய ஒரு இப்பொழுது இல்லாவிட்டாலும் பின்னால் ஒரு நாள் கட்டாயமாக அதற்கான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். அருமையான ஆண்டுடைய பிள்ளை, தேவனை கேட்பார், ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைக்கும் பின்னால் என்ன உண்டு,
பலனை நீ அனுபவிக்கத்தக்கதாக இல்லையா. இங்கே அவர்கள் என்ன செய்தார் என்றால் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் முறிந்து ஓடினார்கள் இல்லையா. முறிந்து ஓடின பொழுது ஏலியின் இரண்டு குமாரர்கள் ஓப்பினியும் பினகாசும் மாண்டார்கள் என்று 1 சாமுவேல் 2:4 நான் வாசிக்கத்தக்கதாக. கர்த்தருடைய காணிக்கையை ஜனங்கள் அரோசிக்கத்தக்க அளவிற்கு இருக்க அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை பாவத்தினுடைய உச்ச கட்டத்தை அடைந்தவர்களாக அந்த ஓப்பினியும் பினகாசம் இல்லையா. அப்போ அவன் மாதிரி இல்லை, அவங்க உண்மை இல்லை அவங்கக்கிட்ட இல்லையா. காணிக்கை காரியங்களில் பரிசுத்தமானதை விழுங்குகிறவர்களாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு நாள் இல்லாவிட்டாலும். அதே போல் அனனியால் சபீரால் என்ன செய்தாங்க, ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. அது அவங்க பணம் தான், கொடுக்குறதுக்கு முன்னாலே அவங்க பணம் கொடுத்து அது பித்த பிறகு அவங்க பணம் சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை, இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கல, பொருத்தனை பண்ணதுன்னு உண்மைதான், எங்களால் கொடுக்க முடியல, இப்போ இவ்வளோதான் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்ன ஆயிருக்கும், பேதுருக்கு மனம் கொஞ்சம் ஆறி இருக்கும் பார்த்துக்கோங்க இல்லையா. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது மனிதனுக்கு கண்ணியாய் அமையத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா. பரிசுத்தமானவைகளிலே ஜாக்கிரதையுள்ள ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் என்ன நானும் இன்றைக்கு ஏதோ விளையாட்டு கிடையாது கடவுளுடைய காரியங்கள் இல்லையா. ஆண்டவர் ஏதோ பார்த்து கொண்டுறாத மாதிரி தான் அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு நேரம் வரும், பதில் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு காரியத்திற்கும். மனிதர்கள் கர்த்தரோடு விளையாடுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் காணிக்கை காரியங்களிலே, கர்த்தருடைய ஆலய காரியங்களிலே, திருச்சபை காரியங்களிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அது யாராக இருந்தாலும் சரி பதில் சொல்லியே தீர வேண்டும் ஆண்டவருக்கு இல்லையா. தேவனுடைய பரிசுத்தமான பொருட்களை ஆலயத்திலிருந்து எடுத்து வந்தோ அல்லது ஆலயத்தில் அமர்ந்து கொண்டோ தவறாக எந்த முறையில் பயன்படுத்தினாலும் குற்றமே. சில நாட்டில் பொருள் எங்கே காணாமல் போயிடுச்சுன்னு தேடுவோம் சபையில், பார்த்தா அது இன்னும் ஒரு விசுவாசியுடைய ஒரு வீட்டில் இருக்கும், இருக்கலாங்களா, அந்த மாதிரி செய்யலாங்களா, அந்த மாதிரி பரிசுத்தமானது இல்லையா. ஆ சரி, அனன்யா சபையில் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல, அவங்கள கர்த்தர் அடித்ததுனால அவர்கள் மாண்டு போனார்கள் அருமையான ஆண்டு பிள்ளை. அவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க ஒரு பங்கு தாங்க எங்களால் வைக்க முடியும் இல்லையா, சொல்லிடலாம், ஏற்கனவே அறிக்கை அறிவிப்பு கொடுத்துடலாம், இல்லை இது முழு காரியம் கிடையாது எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பொருத்தனை பண்ண பிறகு யோசிக்கக்கூடாது, பரிசுத்தமானதை விழுங்கக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைங்க. பதில் சொல்லியே தீர வேண்டும் ஆண்டவருக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா. தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வழிகளெல்லாம் உத்தமம், நியாயக்கேடு இல்லாத தேவன், அப்படிப்பட்ட பயங்கரமான தேவனை நாம் இறைவனாக கொண்டிருக்கிறபடினால் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, சிலருக்கு உடனே அல்லது சற்று காலம் தாழ்த்தியோ கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதான் இன்றைக்கி காலை தியானம் நமக்கு சொல்லுது, பரிசுத்தமானவர்களில் ஜாக்கிரதை என்ற தலைப்பு கொடுத்துருக்கிறாரில்ல இந்த காலை தியானத்தில். இன்றைக்கு நம்முடைய காலை தியானம்தான் இது, 7th Advent Sabbath காலை தியானம்தான். இங்கே பரிசுத்த தசமபாகத்து ஒருவன் திருடினாலோ வஞ்சித்தாலோ முறைகேடாக பயன்படுத்தினாலோ தண்டனை இல்லாமல் போய்விடுமா என்று கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு காரியம் அது, அதில் கை வைக்கிறது எவ்வளோ ஒரு பாவமாக முடியும் கடைசியில்னு யோசித்து பாருங்கள் நீங்கள் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. அப்படிதானே வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக உண்டு தண்டனைன்னு சொல்கிறாங்க. ஆகவே பரிசுத்தமானவர்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம்னு தசமபாதத்தில் காணிக்கையில் தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தலைமை ஸ்தாபனமாக சொல்லுது சொல்ல, கடவுள் சொல்கிற வார்த்தை இது, அப்படிதானே. இல்லை செவன்த்ரே பாஸ்டுங்களா சொல்கிறாங்க, இல்லை பைபிள் சொல்லுது, மனுஷருக்கு அது கண்ணியாய் அமையத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்படிதானே. கடவுள் பார்த்துனே இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு செய்கையையும் ஆண்டுடைய பிள்ளைங்க செய்கிறத. தப்பாக இருந்தால் அவர் கட்டாயமாக தண்டிப்பார், கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி அவர் பொறுத்துக்க மாட்டார். ஆதாமியே வரட்டி அடிச்சார் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குது இல்லை, அப்படிதானே. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தார், தாவி இதுக்கு தப்பு செஞ்சதுக்காக, நீ என் புள்ளப்பா இருதயத்துக்கு பிரியமான தப்பு பண்ணால் பண்ணிக்கோன்னு விட்டுட்டார் அவர். இல்லை, அவன் சமாதானமான மரணம்தான், ஆனால் நிம்மதி இல்லை அவனுடைய சாகலை. படுக்கையில் இருந்தபோதும் அவனுடைய வீட்டிற்கு வெளியாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த தேசத்திற்கு வெளியில் இஸ்ரவேலுடைய படைகளுக்கும் புரஜாதி தேசத்தினுடைய படைகளுக்கும் இல்லை. உண்மையான ஆண்டுடைய பிள்ளைகளை, பரிசுத்தமானதில் கை வைக்காதீங்க தயவுசெய்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. நேரம் ஆகி கொண்டிருக்கிறது,
கரைகள் நீக்கிடுமே திருசபையும் வளர்ந்திடவே எம்மில் கரைகள் நீக்கிடுமே திருசபையும் வளர்ந்திடவே விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களே விரைந்தெங்கும் எழுப்பிடுமே இப்போ வாரும் தேவாவான சேனைகளுடனே அமேன் வந்து வரமருள் அளித்திடுமே இப்போ வாரும் தேவாவான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே இருபை நாளிதுவேவும் வருகை நெருங்கிடுதே இது கிருபை நாளிதுவே உம் வருகை நெருங்கிடுதே ஆத்ம மணாளனை சந்திக்கவே ஆயத்தம் அளித்திடுமே இப்போ வாரும் தேவாவான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே பிரார்த்தனை செய்வோம் மகா உன்னதங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை பின்பு யோசிப்பதும் மனுஷருக்கு கண்ணியாய் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய கிருபையானது எங்களோடு கூட இருந்து நாங்கள் இடர்பாடுகளை கொடுக்காதவர்களாக திருச்சபைக்கும் ஸ்தாபனத்தினுடைய தலைமையிடங்களுக்கும் சமாதானத்தோடு எங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா பரிசுத்தாவின் வழி நடத்தலும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தி செல்ல போகிற தயவுகளுக்காகவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆமாண்டவரே பரிசுத்தமானவர்களில் ஜாக்கிரதையாருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பெல்ஷா சார் செய்த காரியம் இருமாப்பின் உச்சகட்டம் ஆண்டவரே மமதையினுடைய ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமை ஆண்டவரே நீர் தலையிட்டீர் மனுஷ விரல்கள் போல விரல்கள் தோன்றி உம்முடைய விரல்கள் ஆண்டவரே மேனே மேனே தெக்கியல் உப்பார்சின் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜ்யம் அளவிடப்பட்டு அது மட்டிடப்பட்டு மீதி இருக்கும் பெருசிருக்கும் அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் மட்டிடப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இராதபடிக்கு கர்த்தாவே காரியங்களிலே உண்மையாக இருக்க நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் இந்த நாளின் தியானத்தை நீர் வழி நடத்தி நீர் நன்றி உலகத்திற்குள்ளாக செல்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட வாரும் எங்களில் நீர் தங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை பார்த்து கொண்டே நாங்கள் எங்கள் காரியங்களை செய்து முடிக்க உதவி செய்தாலும் சுவாமி உம்மிலே இருந்து உலகத்தை சந்திக்க நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களும் பேசுகிற பேச்சிலும் சிந்திக்கிற சிந்தனைகளிலும் ஆண்டவரே எங்களுடைய செய்கைகளிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து உலகத்தை ஆண்டவரை ஆச்சரியத்திற்குள்ளாகும் விழிப்புணர்ச்சியோடும் வழி நடத்தி சென்று உங்களுடைய வருகைக்கென்று அநேகரை நாங்கள் ரட்சித்து கொள்ள திராணி உள்ளவர்களான எங்களை ஆக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் ரட்சிப்பதற்கு அது ரட்சிப்பிற்கு வழி நடத்த நீங்களை திராணி உள்ளவர்களாக மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தாழ்மைப்படுத்துகிறோம் உடைய பாதவழி ஆசீர்வதித்து தார் அந்த நாளை இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே அமேன்.